தமிழ்நாடு அப்படின்னாலே காலை இனங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனால் இன்னைக்கு அது எல்லாமே அழிஞ்சிட்டு வருது அழிந்து வரும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய காலை இனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காங்கையன் காலை ஈரோடு கரூர் நாமக்கல் தாராபுரம் போன்ற இடத்துல அக்ரிகல்ச்சருக்காக அதிகப்படியாக வளர்க்கப்பட்டு வந்த மாடு இனம்தான் இந்த காங்கையன் காளை நம்ம தமிழ்நாட்டோட ஒரு அடையாள சின்னம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அந்தளவுக்கு காங்கேயன் காலை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில் இதால் நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கிலோ வண்டியை கூட அசால்ட்டாக இழுக்க முடியும் அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு மாடு இந்த வகையில் பசு மாடு வந்து ஹை குவாலிட்டி எனர்ஜி தரக்கூடிய பாலை வந்து கறக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பால் வரைக்குமே அசால்ட்டாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வருத்தம் என்ன அப்படின்னா இந்த ப்ரீடு வந்து வர வர ரொம்ப கம்மி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு வர லிஸ்ட்ல கூட இது இருக்குது இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது குளச்சேரி காலை தமிழ்நாட்டில் நாகை திருவாரூர் தஞ்சையில் அதிகப்படியாக காணப்படும் காலை இனம் இது ஒரு டைம்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸாகவும் இருந்திருக்கு இந்த மாடு பார்க்கறதுக்கு ஷார்ட்டாக இருந்தாலுமே இதோட கால் வந்து ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது அது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஈஸியாக விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் அதையும் தாண்டி அதிகப்படியான எடையையும் இதால் சுமக்க முடியும் ஏன்னா கால் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது புளியங்குளம் பட்டி மாடு ஒரு காலத்தில் ஜல்லிக்கட்டுக்காகவே அதிகப்படியாக வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஜல்லிக்கட்டுக்குள்ளே இந்த மாடு இறங்கிடுச்சு அப்படின்னா ஒரு கலக்கு கலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை புளியங்குழ பசு மாடை பார்த்தோம் அப்படின்னா அதோட பால் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு நிரூபிக்கவும் செஞ்சிருக்காங்க தன்னோட கொம்பு ஒன்று போதும் இந்த மாடு ரெண்டாவதுங்க இந்த மாடோட ஸ்ட்ரக்சரு சைஸு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மாட்டோட கொம்பு ஒன்று போதும் இதோட வீரத்தை சொல்கிறதுக்கு நான்காவது நம்ம பார்க்க போகிறது ஆலம்பாடி காலை ஆலம்பாடி மாடு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற மாடு இனம் ஆலம்பாடி அப்படின்றது ஒகே ஒரு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது அதாவது கர்நாடகா பார்டரில் தான் இருக்குது இந்த ஊரில் பிறந்ததுனால தான் இது ஆலம்பாடி காளை அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க அதாவது இந்த காளையோட பூர்வீகமே ஆலம்பாடி தான் இந்த மாடு லோடு ஏற்றுறதுக்கு விவசாயத்துக்கு அதிகப்படியாக பயன்படுத்தியிருக்காங்க ஒரு காலத்தில் இந்த மாடு என்ன தான் அதிகமாக வேலை செஞ்சாலும் கம்மியாக தான் சாப்பிட்டுமா இதுக்கு இயற்கையாகவே சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அஞ்சாவது நம்ம பார்க்க போறது காளை பர்கூர் காலை மலைக்காடுகளில் மேய்யக்கூடிய ஒரு மாடு இனம் இந்த மாடு பழுப்பு கலரில் ஒயிட் லைனில் கொண்டு இருக்கும் இந்த மாடு மற்ற இனத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக உழைக்குமாங்க அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இதை விரும்பி வளர்த்துருப்பாங்க எந்த அளவுக்கு அதிகமாக வளர்த்துருப்பாங்க அப்படின்னு அளவுக்கு பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய மாடு இனம் தான் இது இது அதிகப்படியான பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாடு இனமாக இருந்திருக்கு அந்தியூர் அப்படின்ற ஒரு மாட்டு சந்தைக்கு தான் இதை அதிகப்படியாக கொண்டு வருவாங்க ஆறாவது நம்ம பார்க்க போகிறது மணப்பாறை மாடு தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய காலை இனங்கள் எத்தனையோ இருக்குது அதில் இந்த மணப்பாறை மாடும் ஒன்று அதுவும் ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு மாடு இனம் அப்படின்னு சொல்லலாம் மணப்பாறையை பூர்வீகமாக கொண்டதுனால இதுக்கு மணப்பாறை மாடு அப்படின்ற பெயரே வந்திருக்கு தமிழக அளவில் பார்த்தோம் அப்படின்னா மணப்பாறை மாட்டு சந்தை வந்து ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்தது சந்தைக்கு வந்து நிறைய மக்கள் மணப்பாறை மாடை வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கால இனங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு வரதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வினோத உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்